வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, மெடிசி ஹேண்ட்புக்லேருந்து ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து புதுசாக என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஒவ்வொரு சாப்டராக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வியூவாக என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்ஸோட பேசிக் ஃபார்முலாஸ்லாம் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் எப்போதுமே வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட், இதில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டுனா என்னன்னு மட்டும் இருக்கும், அந்த டயக்ராம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. பேசிக்காக அதில் என்னென்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த டீட்டெயில்ஸ் மாதிரி தான் இருக்கும். மெடிசி ஹேண்ட் புக்கை பொறுத்த வரையும் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டில் வந்து நிறையா இருக்காது. நம்ம வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் தான் நம்ம படிச்சாகணும். நெக்ஸ்ட்டு டார்ஷன் ஆஃப் ஷாஃப்ட்ஸு, டார்ஷன் ஆஃப் ஷாஃப்ட்ஸில் உள்ள பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸோட ஃபார்முலாஸ் இருக்கும். தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஃபெயிலியர் தியரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் காலம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம், ஸ்ப்ரிங்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் வெசல்ஸு, டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் பீம்ஸ். ஸோ இந்த 9 டாபிக் தான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எலாஸ்டிசிட்டி அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி பை விர்ச்சு ஆஃப் மெட்டீரியல் டிஃபார்ம்ட் அண்டர் லோட் இஸ் எனேபிள் ரிட்டன் டு இஸ் ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ் அண்ட் த லோட் இஸ் ரிமூவ்டு. அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு லோடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், லோடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த எலாஸ்டிக் லிமிட் மார்க்ஸ் தி பார்ஷியல் பிரேக் டவுன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அதாவது அந்த பார்ஷியல் எலாஸ்டிசிட்டியை இழந்துட்டு ஒரு பெர்மனன்ட் டிஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெர்மனன்ட் டிஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து இழந்துருச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெர்மனன்ட் டிஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீலு, அலுமினியம், காப்பர், காங்கிரீட், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிசிட்டி வித்தின் சர்டைன் லிமிட், அந்த லிமிட்டுக்குள்ளே தான் அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து லோடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு லோடை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் இருக்கும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வராது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் பாருங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் பை விச் அண்டர்கோஸ் இன் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் பியாண்ட் தோஸ் அட் தி எலாஸ்டிக் லிமிட். அதாவது எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி நம்ம வந்து லோடு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ப்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன்ஸ். ப்ரெஸ்ஸிங்கில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப அது வேறு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். அது அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இந்த பிளாஸ்டிசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் லார்ஜ் டிஃபார்மேஷன்ஸ் அக்கர்ஸ் இன் டக்டைல் மெட்டீரியல் லோடட் இன் பிளாஸ்டிக் ரீஜன், த மெட்டீரியல் இஸ் செட் டு பி அண்டர் பிளாஸ்டிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலை எடுத்துகிட்டு டென்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது இழுக்கிறோம். ஸோ இழுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் இந்த ரெண்டு சைடும் வந்து லோடு கொடுத்து இழுக்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, தின் ஒயர் அளவுக்கு அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சு, பிரேக் ஆகாமல் வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒயர் டிராயிங் ஆப்ரேஷன்ஸில் யூஸ் ஆகுது. டக்டைல் மெட்டீரியல் மஸ்ட் ஹாவ் தி லோ டிகிரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடாது, அதனால் எலாஸ்டிசிட்டி இல்லாதனால தான் வந்து அது வந்து ரிமூவ் ஆகும், அதாவது தின் ஒயர் ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகும். டக்டைல் மெட்டீரியல் மஸ்ட் பொசஸ் ஹை டிகிரி ஆஃப் பிளாஸ்டிசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்து. பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிரிட்டில்னஸ். பிரிட்டில்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டக்டிலிட்டினா தின் ஒயர் அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அப்படி ஒயர் அளவுக்கு சேஞ்ச் ஆகாமல் முன்னாடியே வந்து எந்த ஒரு அப்ரிஷியபிள் டிஃபார்மேஷனுமே இல்லாமல் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரிட்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லேக் ஆஃப் டக்டிலிட்டி, அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. இட் கேனாட் ட்ரான் அவுட் பை டென்ஷன்ஸ் டு தி ஸ்மாலர் செக்ஷன்ஸாக மாற்ற முடியாது. பாருங்கள், பிரிட்டில் மெட்டீரியலில் டிஃபார்மேஷன்ஸ் அக்கர்ஸ் வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் டிஃபார்மேஷன்ஸ். அதாவது ஃபெயிலியர் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் லோடு வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் டிஃபார்மேஷன். நம்ம கிளாஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரிட்டில் மெட்டீரியல் சொல்லுவோம். இந்த காங்கிரீட்டு சிராமிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து என்ன மெட்டீரியல் சொல்லணும்னா, பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மலியபிலிட்டி. மலியபிலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லோடு கொடுத்தோம் அப்படின்னா
அது வந்து தின் ஷீட் அளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரோல் அதாவது ரோலிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா தின் ஷீட்ஸாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மலியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் எக்ஸ்டெண்டட் இன் ஆல் டைரக்ஷன் வித்தவுட் ரப்சர் அப்படிங்கிறது மலியபிலிட்டி. மலியபிலிட்டி போர்ஷன்ஸ் ஹை டிகிரிஸ் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி. ஸோ பிளாஸ்டிசிட்டி இருந்தால் தான் அது வந்து தின் ஷீட்டாக சேஞ்ச் ஆகும். பட் நாட் நெசரில கிரேட் ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மலியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மலியபிலிட்டி அப்படின்னா ஒரு தின் பிளேட்டாக மாத்திரம் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டஃப்னஸ். டஃப்னஸ் வந்து இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் எனேபிள்ஸ் இஸ் டு அப்சர்வ் எனர்ஜி வித்தவுட் ஃப்ராக்சர். ஃப்ராக்சர் ஆகாமல் எந்த அளவுக்கு வந்து அது வந்து லோடை வந்து விஸ்டாண்ட் பண்ணுறது அது வந்து டஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஏரியா அண்டர் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். ஏரியா அண்டர் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ டிசைரபிள் மெட்டீரியல் விச் இஸ் சப்ஜெக்டட் டு தி சைக்ளிக் ஆர் ஷாக் லோடிங். நம்ம இம்பாக்ட் டெஸ்ட்டு காலேஜஸில் பண்ணியிருக்கீங்க. இம்பாக்ட் டெஸ்ட் வந்து வேகமாக வந்து அந்த மிஷினை வந்து வெளியில் கீழே விடுறப்ப வேகமாக வந்து அடிக்கும். ஸோ அடிக்கிறப்ப அது வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சு அப்படின்னா டஃப்னஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சைக்ளிக் ஆர் ஷாக் லோடிங் அதாவது ஷாக் லோடிங்னா வந்து இம்பாக்டை சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஏரியா அண்டர் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் தி மெட்டீரியல் அப் டு ஃப்ராக்சர். பெண்டு டெஸ்ட் வந்து காமன்லி வந்து யூஸ்டு ஃபார் தி டப் மெஷர் தி டஃப்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ரெசிஸ்ட் இன்டென்டேஷன் ஆர் சர்ஃபேஸ் அப்ரேஷன். ஸோ சர்ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ஹார்டாக இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரினல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து யூஸ்டு ஃபார் தி மெஷர் தி ஹார்ட்னஸ். பிரினல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு நம்ம பேசிக்காக வந்து ஃபாலோ பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பிரினல் ஹார்ட்னஸ் நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். லோடு பி டிவைடட் பை பை இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை டூ இன்ட்டு டி மைனஸ் ரூட் ஆஃப் கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர். இதில் கேபிட்டல் டிங்கிறதுனா அந்த மிஷினில் உள்ள டயாமீட்டர் ஆஃப் த பால் அதாவது டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் பால்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். அந்த இன்டெண்டரில் நம்ம அந்த மெட்டீரியலில் பதிஞ்சிருக்கும், ஸ்மால் ஹோல் மாதிரி பதிஞ்சிருக்கும். அதோட டயாமீட்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். திஸ் ப்ராப்பர்ட்டி எனேபிள்ஸ் மெட்டீரியல்ஸ் டு ரெசிஸ்ட் ஃப்ராக்சர் அண்டர் லோடு. அந்த ஃப்ராக்சரை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரென்த் யூஸ் ஆகுது. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூ. டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம். லோட் ரெக்கை டு காஸ் ஃப்ராக்சர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த டெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் தி அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து. அதாவது லோட் ரெக்கை டு காஸ் ஃபெயிலியர் ஃப்ராக்சர். ஸோ எப்போ எந்த லோடில் வந்து ஃப்ராக்சர் ஆகுதோ அந்த லோடு அந்த எந்த எவ்வளோ லோடு கொடுத்தீங்கன்னா அது ஃப்ராக்சர் ஆகுதோ. ஸோ அந்த லோடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 10 kN வந்து லோடு அப்ளை பண்ணால் ஒரு ஷீட் வந்து பிரேக் ஆகுது, ஒரு பிளேட் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த 10 kN டிவைடட் பை ஏரியா அந்த உங்களோட டெஸ்ட் ஸ்பீஸோட ஸ்பெசிமென். ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாமே வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான். ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே சொல்லுவோம் அப்படின்னா சாலிட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். இது லிக்விடு கேஸ் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்து லோடு பை ஏரியா தான், ஃபோர்ஸ் பை ஏரியா தான் சொல்லுவோம், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லோடு பை ஒரிஜினல் ஏரியா. ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இல்லைனா ட்ரூ ஸ்ட்ரெஸ் வந்து லோடு பை சேஞ்ச் ஏரியா. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கோ ஷேப்பை அதோட ஏரியா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவல்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின்ங்கிறது டிஃபார்மேஷன் பர் யூனிட் லென்த், அதாவது சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இது வந்து ஒரிஜினல் லென்த்து, இது வந்து சேஞ்ச் இன் லென்த். அதாவது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு 5 மீட்டர் அப்படின்னா இது வந்து 5.5 மீட்டர் அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் லென்த் வந்து 0.5 மீட்டர் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஜினியரிங் கர்வ் ஃபார் தி மைல் ஸ்டீல் ஃபார் டென்ஷன் அண்டர் ஸ்டாட்டிக் லோடிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓலேருந்து ஏங்கிற பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓலேருந்து ஏ வரையும் தான் வந்து ஹூக்ஸ்லா வந்து வேலிடு, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஹூக்ஸ்லா இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓலேருந்து பிங்கிறது என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ரீஜன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம லோடு கொடுக்குறோம் அப்படின்னா ரிட்டர்ன் அதாவது லோடை ரிமூவ் பண்ணோன்னே அது ஒரிஜினல் போர்ஷனுக்கு திரும்ப வரும். அப்படி அதை தாண்டிடுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலாஸ்டோ பிளாஸ்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பியிலேருந்து சி வந்து பாருங்கள் எலாஸ்டோ பிளாஸ்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த சீலேருந்து டி வரையும். ஏன்னா பிளாஸ்டிக் ரீஜியன் சொன்னால் பிளாஸ்டிக் ஃப்ளோ, அதாவது எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா எலாஸ்டிக்காகவும் இருக்கும் பிளாஸ்டிக்காகவும் இருக்கும். இதுலேருந்து பிலேருந்து சி வரும். இப்போ சீலேருந்து டி வரையும் பாருங்கள், சீலேருந்து டி வரையும் பிளாஸ்டிக்காக இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து லோடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிடி, சிடிக்கு அடுத்தது டிஇ. டிஇ பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஎஃப்ங்கிறது என்ன அப்படின்னா நெக்கிங் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஃப்ங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது இஎஃப்ங்கிறது நெக்கிங் பாயிண்ட், அதை வந்து யாரும் வச்சுக்கோங்க. இதில் வந்து பாயிண்ட் ஏங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பிங்கிறது என்னென்னா எலாஸ்டிக் லிமிட்டு. சி டேஸுங்கிறது என்ன அப்படின்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட்டு. சிங்கிறது லோயர் ஈல்டு பாயிண்ட்டு. டிங்கிறது ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஸ்டார்ட் ஆகும். எஃப்ங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு. எஃப்ங்கிறது சாரி ஈங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு. எஃப்ங்கிறது ஃப்ராக்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் அட் விச் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் காசஸ் டு பி தி ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம அந்த கிராஃப்லேயே பார்த்தோம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஹூக்ஸ் லா இட் வேலிட் அப் டு ப்ரொபோர்ஷனல் லிமிட். அந்த லிமிட் அந்த ஹூக்ஸ் லா வந்து ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின். அது வந்து எப்போ வரையும் எப்போ வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரையும் தான் வந்து அந்த லா வந்து வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு பார்த்தோம். எலாஸ்டிக் லிமிட்டுங்கிறது அது வரைக்கும் நம்ம மெட்டீரியல் வந்து ரிமைன்ஸ் எலாஸ்டிக்காக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப் டு விச் மெட்டீரியல்ஸ் ரிமைன் எலாஸ்டிக்காக இருக்கும். அப் டு திஸ் பாயிண்ட் தேர் இஸ் நோ பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். டிஃபார்மேஷன்ஸ் எதுவும் ஆகாது ஆஃப்டர் தி ரிமூவல் ஆஃப் லோடு. லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு டிஃபார்மேஷன்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ரேஞ்ச். இட் இஸ் த ரீஜியன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பிட்வீன் தி எலாஸ்டிக் லிமிட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ரப்சர் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஈல்டு பாயிண்ட், அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட், ரெண்டு ஈல்டு பாயிண்ட் பார்த்தோம். திஸ் இஸ் அ பாயிண்ட் ஜஸ்ட் பியாண்ட் தி எலாஸ்டிக் எலாஸ்டிக் லிமிட். அடுத்தது ஜஸ்ட் எலாஸ்டிக் லிமிட்டுக்கு அப்புறம் இருக்குது ஈல்டு பாயிண்ட் சொல்லுவோம். அட் விச் ஸ்பெசிமென் அண்டர்கோ அப்ரிஷியபிள் இன்க்ரீஸ் இன் லெங்க் வித்தவுட் ஃபர்தர் இன்க்ரீஸிங் லோட். நம்ம லோடை வந்து எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் ப்ராப்பராக அதே லோடில் மெயின்டைன் பண்ணாலும் அந்த லெங்க் வந்து சேஞ்ச் ஆகிட்டு போகிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரப்ச்சர் ஸ்ட்ரெங்க், அதாவது அந்த பாயிண்ட் ஃப்ராக்சர் பாயிண்ட் பார்த்தோம்ல. இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் கரஸ்பாண்டிங் டு த ஃபெயிலியர் பாயிண்ட் எஃப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெங்க் அப்படிங்கிறது ரப்ச்சர் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் நெசரி டு காஸ் பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு தி டிஃபைன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கேஜ் லென்த். இந்த ஸ்லோப் ஓஏங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இல்லைனா யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி விச் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் தட் காசஸ் யூனிட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது அந்த யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இஸ் 10 to 15 டைம்ஸ் தி எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இருக்கு. பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து 10 to 15 டைம்ஸ் தென் தி எலாஸ்டிக் ஸ்ட்ரெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் ஸ்டீல். எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த கார்பன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் பர்சன்டேஜ் வந்து நம்ம மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகிறதுக்கு மேஜர் ரோலாக பே பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் ஆஃப் டென்ஷன் ஃபெயிலியர்ஸ் இன் மெட்டல். ஃபஸ்ட்டு நம்ம டக்டைல் மெட்டீரியலோட ஷியர் ஃபெயிலியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோட பிளேன் பார்த்திங்க அப்படின்னா 45 degrees வரையும் இந்த நெக்கிங் ரீஜியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து டிஃபார்ம் ஆகும். அதோட ஃபெயிலியர் பிளேன் பார்த்தோம் அப்படின்னா 45 degrees கப் கோன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிரிட்டில் மெட்டீரியல் எடுத்து நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட டிஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா 90 degrees இருக்கும். ஃபெயிலியர் டியூ டு த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகும். கம்ப்ரஷன் பாருங்கள், கம்ப்ரஷன் டக்டைல் மெட்டீரியலில் கம்ப்ரஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் பிளேன் வந்து 90 degrees, இதே வந்து பிரிட்டில் மெட்டீரியல் வந்து 45 degrees இருக்கும். அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கும் கம்ப்ரஷன். இதை வந்து ஈஸியாக வந்து யாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கேப் ஆர் தி வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் ஆர் மெட்டீரியல். இது வந்து பார்த்தோங்க, ஃபஸ்ட் நம்ம மைல்டு ஸ்டீலுக்கு பார்த்தோம். இது நம்ம பார்த்துட்டோம் மைல்டு ஸ்டீல்டு. கொஞ்சம் ஹை ஈல்டு ஸ்டீல் ஈல்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு ஈல்டாகும். நெக்ஸ்ட்டு ஹை டென்ஷன் ஸ்டீல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட மூணோட டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு மைல்டு ஸ்டீலு, ஹை ஈல்டு ஸ்டீலு, ஹை டென்ஷன் ஸ்டீல். இந்த மூணு ஸ்டீலையும் வரைஞ்சி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்
द கிரேட் ஆஃப் ஸ்டீல்ஸ் ஹாவ் தி சேம் யங்ஸ் மாலஸ் பட் டிஃப்ரெண்ட் ஈல்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எல்லா கிரேடு ஸ்டீலும் வந்து யங்ஸ் மாலஸ் வந்து சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இது பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் வந்து ரப்பர் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இருக்கும், ரப்பருக்கு அப்புறம் காங்கிரீட்டு, அதுக்கப்புறம் வுட்டு, மைல்டு ஸ்டீலு, கேஸ்ட் அயன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல், ஸோ வந்து சடனாக வந்து பிரேக் ஆயிடும், அதுக்கப்புறம் அலுமினியம். ஸோ அலுமினியமும் டக்டைல் மெட்டீரியல்னால இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டக்டைல் மெட்டீரியல், இஃப் ஸ்ட்ரெயின் போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட்டர் தென் 5%, தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து கிரேட்டர் தென் 5%ஆக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். டக்டைல் அண்டர் லார்ஜ் பெர்மனண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் பிஃபோர் ஃபெயிலியர்ஸ், லார்ஜ் ரிடக்ஷன்ஸ் இன் ஏரியா பிஃபோர் ஃப்ராக்சர். எக்ஸாம்பிள் வந்து லெட்டு, இந்த மைல்டு ஸ்டீல், காப்பர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். லெட்டு, மைல்டு ஸ்டீலு, காப்பர்லாம் வந்து டக்டைல் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியல்னால் போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து லெஸ் தென் 5%ஆக இருந்துச்சுன்னா அது பேர் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னால் யாபகம் வச்சுக்கோன்னு பாருங்கள், ஃபெயில் வித் ஒன்லி லிட்டில் எலாங்கேஷன்ஸ் ஆஃப்டர் ப்ரொபோஷனல் லிமிட் இஸ் எக்ஸிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெரி லெஸ் ரிடக்ஷன்ஸ் இன் ஏரியா பிஃபோர் ஃப்ராக்சர். இந்த பிரான்ஸ், ரப்பர், கிளாஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல், டக்டைல் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீனியர் எலாஸ்டிக்கு, லீனியர் எலாஸ்டிக்ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி லீனியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எலாஸ்டோ பிளாஸ்டிக்கு, எலாஸ்டிக் லிமிட் இருக்கும், பிளாஸ்டிக் லிமிட் இருக்கும், இது வந்து பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்கு. இது வந்து எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஸோ இந்த கிராஃப்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஐடியல் ரிஜிடாக இருக்கும், ஸோ ரிஜிட் பாடினா ஐடியல் ரிஜிடு, ஸோ இது வந்து ஐடியல் பிளாஸ்டிக். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைல்டு ஸ்டீல் வந்து இஸ் மோர் எலாஸ்டிக் தென் ரப்பர். நம்ம எலாஸ்டிக் வந்து ரப்பர் தான் அதிகமாக எலாஸ்டிக் இருக்குன்னு நினைப்போம், பட் அந்த சர்டன் லிமிட்டில் வந்து மைல்டு ஸ்டீல் தான் வந்து அதிக எலாஸ்டிக் தென் தி ரப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்ட்ரெயின் அப் டு தி ப்ரொபோஷ் லீனியர் எலாஸ்டிக், அதாவது வெந்த மெட்டீரியல் பிகேவ்ஸ் எலாஸ்டிக்கலி அண்ட் எக்ஸிபிட்ஸ் எ லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் அ லீனியர்லி எலாஸ்டிக். இன் திஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, என்ன போடுறோம் அப்படின்னா ஈங்கிற மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை வந்து போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் அயனோட யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஹாஃப் ஆஃப் தி ஸ்டீலு, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த அலுமினியம் இஸ் 1/3 ஆஃப் தி ஸ்டீல். இது வந்து யாகம் வச்சுக்கோங்க, இது வந்து 1/2 ஆஃப் த ஸ்டீல்ங்கிறது என்ன அப்படின்னா கேஸ்ட் அயனை 1/3 அப்படின்னா அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இனிமேல் வரது எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் தான். ஒரு ராடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா அதோட சேஞ்ச் இன் லெங்க் என்ன அப்படின்னா பிஎல் டிவைடட் பை ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். அது இதான் கொடுத்துருக்காங்க, இஏ பை எல்லுங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளக்சுரல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதே வந்து செல்ஃப் வெயிட் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பிஎல் டிவைடட் பை 2ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாதியாக இருக்கும், செல்ஃப் வெயிட்டையும் கன்சிடர் பண்ணால் பாதியாக இருக்கும், ஸ்பெசிஃபிக் வெயிட் செல்ஃப் காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2e அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோனிக்கல் பார் அப்படின்னா காமா எல் ஸ்கொயர் டிவைட் பை 6e இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் தி டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரிஸ்மேட்டிக் பார். ப்ரிஸ்மேட்டிக் பாரோட ஃபார்முலாவோட டிவைட் பை 3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோனிக்கல் பார் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேப்பர் பாராக இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் இன் லெங்க் வந்து என்ன அப்படின்னா 4pl டிவைட் பை பைஇ d1 d2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், இல்லைனா 4pl டிவைட் பை பைஇ d2 அப்படின்னு சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர் டேப்பர் பார், இது வந்து ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சேஞ்ச் இன் லெங்க் வந்து பிஎல் லாக் b2/b1 டிவைடட் பை இந்த இதான் வந்து b2, அதாவது லார்ஜஸ்ட் லெங்க்த்து, அதுக்கப்புறம் b1 அதாவது பிஎல் லாக் b2/b1 டிவைடட் பை இடி b2-b1. இங்கிறது எக்ஸ் மாலஸு, டிங்கிறது திக்னஸ்ஸு, b2 வந்து பெரிய லெங்க்த்து, b1ங்கிறது அதோட சின்ன லெங்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் equivalent யங் ஸ்மாலஸ் ஆஃப் தி பேரலல் காம்போசிட் பார். யங் ஸ்மாலஸ் பாருங்கள், a1 e1 டிவைட் பை a2 e2 டிவைட் பை a1+a2. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா சரி தான், இதிலேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிங்கிறது லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், அதுமாதிரி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின். அதாவது நார்மலாக ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்கிறப்ப யங்ஸ் மாடுலஸ்னு சொல்லுவோம், சியர் ஸ்ட்ரெஸ் தான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். பல்க் மாடுலஸ்னால் பாருங்கள், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இது நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு. ஸோ பாய்சன் ரேஷியோங்கிறது லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்
அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மைனஸ் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இந்த இதை பார்த்துக்கோங்க, மியூ வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ வந்து 0 பாயிண்ட் 5 வரையும் இருந்துச்சு அப்படின்னா யூனி ஆக்சியல் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் கார்க், கார்க்காக இருக்கிறப்ப 0 இருக்கும், 0.5 எப்போ இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாய்சான் ரேஷியோ வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு ஆகிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ட்ரைஆக்சியல் லோடிங். இந்த மாதிரி எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன் மூலியாக இருந்துச்சு அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சிக்மா விங்கிறது என்ன அப்படின்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா இசட் டிவைட் பை இ 1 - 2 μ. இது வந்து நம்ம டெரிவேஷன் இருக்கோம் அதில் இருந்தால் எடுத்திருப்போம். ரொம்ப அது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, இதை மட்டும் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங்கிறது எல்லா டைரக்ஷன்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், அப்போ 3 டிவைட் பை இ 1 - 2 μ. ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங் ஃபார் ஒரு 3 ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், அதாவது எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன் 3 டைரக்ஷன்லுமே இருக்கிறப்ப வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ங்கிறது 3 டிவைட் பை இ 1 - 2 μ அண்டர் தி ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு யாரும் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஃபார் தி சிலிண்ட்ரிக்கல் பார் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் பிளஸ் 2 டயாமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின். போட்டோம் அப்படின்னா கோனிக்கல் பாரோட வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதே 3 டயாமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் மட்டும் போட்டோம் அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஸ்பியர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஹெங்ஸ் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, பல்க் மாடுலஸ் அண்ட் மியூ என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இ இஸ் ஈக்குவல் டு 3K 1 - 2 μ இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் 2G 1 + μ. நெக்ஸ்ட்டு 9 kg டிவைடட் பை 3K + g. இதை வந்து நீங்கள் ஏதாவது வந்து வச்சு யாவும் வச்சுக்கோங்க, ஸோ ஏதாவது ஒரு ஹின்ஸ் மாதிரி வச்சு யாவும் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மியூ ஈக்குவல் டு 3K - 2 μ டிவைடட் பை 6K + 2 g. 3K - 2 g டிவைடட் பை 6K + 2 g. லாஸ்ட் டைம் என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த 9 kg டிவைடட் பை 3K + g இந்த ரிலேஷன்ஷிப் என்ன கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் வந்து நம்ம இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீலாக இருக்கிறப்ப பாய்சான் ரேஷியோ வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு 8/3 g அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தியரட்டிக்கல் லிமிட் ஆஃப் த பாய்சான் ரேஷியோ வந்து -1 1/2 வரையும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பை யூசிங் தி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு 2G 1 + μ இஸ் கிரேட்டர் தென் 0 ஆல்வேஸ் மியூ வந்து கிரேட்டர் தென் -1 இருக்கும். இதே 3K 1 - 2 μ வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் மியூ வந்து நாட் கிரேட்டர் தென் 1/2 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியலு அதோட நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இதை வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா 2. இதே ஆர்த்தோட்ரோபிக் உட்டாக இருந்துச்சு அப்படின்னா 9, அண்ட் ஐசோட்ரோபிக்னா 12. ஹோமோஜீனியஸ் ஆர்த்தோட்ரோபிக் அண்ட் ஐசோட்ரோபிக்னு இந்த ஆர்டர்லே ஆகிச்சுட்டு 2, 9, 21 அப்படின்னு மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி வென் இட் இஸ் ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்சர்வ் எனர்ஜி வென் இட் இஸ் ஸ்ட்ரெயின்ட் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லுவோம். 1/2 × P × δ. ஸோ 1/2 × டார்க் × θ இந்த ரெண்டுலையுமே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரெசிலன்ஸ்னால் என்ன அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி இந்த எலாஸ்டிக் ரீஜன் வென் இட் இஸ் ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிலன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து 1/2 P × δ அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா அண்டர் தி பிடெல் கவ் இஸ் ஈக்குவல் டு 1/2 P × δ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா மேக்ஸிமம் எனர்ஜி அப்சர்விங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் அப்சர்விங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ப்ரூஃப் ரீசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலாஸ்டிக் ரீஜியன்ஸ் இஸ் கால் அஸ் தி ப்ரூஃப் ரீசிலியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஏரியா அண்டர் தி பிடெல் கவ் 1/2 P elastic × δ elastic. ஸோ லோட் அட் தி எலாஸ்டிக் லிமிட்டு எலாங்கேஷன் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன அப்படின்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா E α T. சேஞ்ச் இன் லெங்க்த்துங்கிறது என்னென்னா L α T. ஸ்ட்ரெயின்ங்கிறது L α T டிவைடட் பை சேஞ்ச் இன் லெங்க்னு போடுவோம். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு α T அப்படின்னு ஃபைனலாக வருது. ஸோ இதை யாரும் வச்சுக்கோங்க, E α Tங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, α T மட்டும் போட்டோம் அப்படின்னா
ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்க்குறோம். இதில் சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, ஆல்ஃபாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனு, டீங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்சு, டெல்லுங்கிறது சேஞ்ச் இன் லெங்க் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கான்க்ரீட் இஸ் ஈக்குவல் டு 12 × 10⁻⁶ பர் டிகிரி செல்சியஸ். அதோட வேல்யூஸ் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி அலுமினியம் வந்து கிரேட்டர் தென் தி பிராஸ், பிராஸ் இஸ் கிரேட்டர் தென் தி காப்பர், காப்பர் இஸ் கிரேட்டர் தென் தி ஸ்டீல். ஸோ ஸ்டீலு, காப்பரு, பிராஸு, அலுமினியம், ஸோ இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில், இதுலேருந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட், ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸும் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான், ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுவில் எந்த ஒரு தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஆக்ட் ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான், இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. ஸோ இதை நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ்லேயும் இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இந்த நீங்கள் எழுதி வச்ச ஃபார்முலாஸ்க்கு நிகராக இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தாலே இது வந்து மோர் தென் எனஃப். எல்லா எக்ஸாம்ஸுமே கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி, டிஎன்இபியாக இருந்தாலும் இபி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, என்எல்சி எக்ஸாமில் கேட்பாங்க, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.